வணக்கம் நேயர்களே, நான் கற்பம் திருக்குமார். இன்றைக்கி வந்து இட்லியை வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அதாவது வந்து இட்லி வந்து பசங்களுக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா தோசைனா விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட நம்ம சுட்டு தருவோம் தோசை, அது முருகலாக வேணும் எண்ணெய் போட்டு, அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை. இட்லி வந்து என்னதான் நம்ம சாஃப்டாக பஞ்சு போல் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காதுன்னா ரெண்டு தான் சாப்பிடுவாங்க, தோசை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து இட்லி அப்படி இல்லை, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இட்லி மிஞ்சி போச்சு, அதை நம்ம என்ன பண்ணுறது, இட்லி உப்புமானா நம்ம செய்வோம், இந்த மாதிரி வந்து அதை தவிர்த்து இதை வந்து புதுமையாக எது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. இதை நான் உங்களுக்கு நான் செஞ்சதை உங்களுக்கும் காட்டுறேன். நம்ம இட்லி வந்து எடுத்து இந்த மாதிரிலாம் கட் பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள், எப்படி பூ போல் அழகாக கட் பண்ணுது, அழகாக இருக்குது, ஃப்ளவராக அழகாக உதிர்ந்தது வந்துடுது, நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி வந்து. இது வந்து மார்னிங்கில் செஞ்சது இட்லி, அதனால் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்ததுனால நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம பசங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கறது நல்லெண்ணெயாக இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறோம், வீட்டில் இருக்க மிளகாத்தூள். உங்ககிட்ட இட்லி பொடி இருந்தாலும் இட்லி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். நான் வந்து அடுப்பை வந்து சிலிமில் வச்சு கம்மியாக வச்சு தான் வந்து இதை வந்து செய்யணும், இல்லாட்டினா வந்து மிளகாத்தூளும் கரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து இட்லியை வந்து பெரட்டும் போது உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு வரும், அதனால் வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இதில் வந்து பூண்டு வந்து நான் கொஞ்சம் நச்சு எடுத்திருக்கேன், அதையும் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த இட்லி வந்து நம்ம கட் பண்ண வச்ச இட்லியை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கலரிக்கலாம். நல்லா அடுப்பை கம்மியிலே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் இது நல்லா இருக்கும், அடியிலையும் ஒட்டாது, இட்லியிலையும் வந்து இந்த மிளகாய் பொடி வந்து நல்லா வந்து ஊறிடும். ஊறி வரும்போது இன்னும் நமக்கு வந்து நல்லா இருக்கும், ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே சில்லி இட்லி மாதிரி இருக்கும் இது வந்து. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பசங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா பசங்கள் வெறுமனே இட்லியாக கொடுத்தா வந்து சாப்பிட எங்கள் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இட்லினா பிடிக்காது தோசைனா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் யோசித்து சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். ஆனால் பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இதை. அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டு, அந்த பூண்டோட வாசனை, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னும் நல்லா வந்து இதுவாக இருக்கும். அப்படி எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும், டீப் ஃப்ரை ஆகிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு எண்ணெயும் பிடிக்காது இட்லியில் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு டிஷ்ஷாக இருந்தது இது. சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, புதுமையாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்தது. அந்த மிளகாத்தூள், பூண்டு வாசனை இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா கூடுதல். நம்ம பொடி தொட்டு சாப்பிடுவோம், தொட்டு சாப்பிடாமல் இது வந்து டைரெக்டாக அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபோக் ஸ்பூனில் வச்சு குத்தி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்.